ஆன்மீக தமிழ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரு பகவான் பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். கடந்த நவம்பர் 2020 நடைபெற்ற குரு பெயர்ச்சி வரும் நவம்பர் 2021 வரைக்கும் இருக்கும். இவரோட ஆண்டு திசை பார்த்தீங்கன்னா 16 வருஷம். நவ கிரகங்களில் குரு மிகப்பெரிய இடமாகுங்க. இவர் உருவத்தில் மட்டும் பெரியவர் இல்லை, குணத்திலையும் பெரியவர் தான். ஒருவரோட ஆன்மீக அறிவுக்கும் நல்ல ஒழுக்கத்திற்கும் பாவ காரியங்கள் செய்யாம புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் இவரே காரணங்க. அதே போல ஒருவர் நல்லா சம்பாதிப்பதற்கும் அவர் ஈடுபட்ட துறையில பெரியாள் ஆவதற்கும் குரு பகவானே முழு முதலா இருந்து செயல்படுவாருங்க. இவரோட தயவு இல்லாம தலைமை பதவி கிடைக்காது, பெரிய சாதனைகள் செய்ய முடியாது, அரசு வேலையில உயர் பதவியும் கிடைக்காதுங்க. அதே போல இவர் தயவு இருந்தா மட்டுமே கோடீஸ்வரம் ஆக முடியுங்க. குரு பகவான் தனகாரகன், புத்திரக்காரனும் ஆவாருங்க. ஒருவருக்கு நல்ல பிள்ளைகளை கொடுப்பதற்கும் இவரே காரணங்க. அதே போல காலத்திற்கு ஏத்தவாறு இவரோட குரு பலன் ஜாதகருக்கு கிடைத்திருந்தார்னா வேலை, தொழில், திருமணம், வசதி வாய்ப்பு நன்றா அமைஞ்சிடுங்க. குரு பார்க்க கோடி நன்மை ஆகும், குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆகுங்க. குரு பகவான் எங்கு நின்றாலும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வை பார்ப்பாருங்க. இவரோட பார்வையால செவ்வா தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், ராகு கேது தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகுங்க. இது அனுபவத்துல கண்ட உண்மை. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அடி எடுத்து வைக்கிறாரு. 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம ஸ்தானங்கிறது சொல்வாங்க. அதனால ஆரோக்கிய தொல்லைகளும் மன கவலைகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க. குடும்பத்துல அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவங்க வேலை இல்லாம காரணமா சொந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போது கவனம் கொஞ்சம் தேவை. இடையில சில மாதங்கள் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருவை வழிபடுவது நல்லதுங்க. இந்த குரு பெயர்ச்சியின் விளைவா குரு பகவான் உங்க ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதியங்காட்டிக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையே குணமாகிடும்னு சொல்லிடுவாங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமா குரு நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த பார்வைக்கு நல்ல பலன் அதிகம் கிடைக்குங்க. இதற்கு நீங்க தொடர்ந்து குருவை வழிபடணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வருவாங்க. உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம். குருவின் பார்வை 10ஆம் இடத்துல பதிவதால் தொழில முன்னேற்றம் ஏற்படும். தொழில விரிவு செய்ய வங்கிகளோட கடன் கிடைக்கவில்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடன் கிடைக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவங்களுக்கு ஆதரவோட புதிய முயற்சிகள் வெற்றி பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல யோசிச்சு கையெழுத்திடுவது நல்லதுங்க. குருவின் பார்வை 12ஆம் இடத்துலயும் இருக்கிறதுங்காட்டிக்கு சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலையும் ஆர்வம் காட்டுவீங்க. பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீங்க. பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளை வாங்க சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்துல நீண்ட தூரத்திற்கு இடமாறுதல் ஒரு சிலருக்கு கிடைக்கலாங்க. 15/11/2020 4/1/2021 வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமாக சூரியன் அதிபதி ஆகிறாருங்க. அவரோட சாரத்துல குரு வரும்போது தொழில லாபம் 2 மடங்கா உயரும். தொல்லை தந்த எதிரிகளும் விலகுவாங்க. கிளை தொழில் தொடங்கும் முயற்சியில ஒரு சிலருக்கு ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் தேடி வருங்க. இருந்தாலும் அவற்றை உரிய காலத்துல நிறைவேற்ற முடியுமான்னு ஆராய்ந்து பிறகு கையெழுத்து போடுவது நல்லதுங்க. மூத்த சகோதரர் அதோடு இணக்கம் ஏற்படுங்க.
கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளோட மேற்படிப்பு சம்பந்தமா எடுத்த முயற்சி கை கூடுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. அதே மாதிரி சுயதொழில் தொடங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவீங்க. ஜான்வரி முதல் மார்ச் வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியா வராருங்க சந்திரன் வராரு. குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் வளம் சிறப்பா இருக்குங்க. துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. முடிவுகளை எடுத்தும் ஆச்சரியத்துல ஆழ்த்த வைப்பீங்க. வாங்கிய கடனையும் கொடுத்து மகிழ்வீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய நண்பர்களை கூட்டா சேர்த்து கொள்ளலாமான்னு யோசிப்பீங்க. உங்க நண்பர்களும் ஆதரவுக்காரும் நீட்டுவாங்க. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் ஆகிய நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்குங்க. அதே மாதிரி மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்துல குரு பகவானோட சஞ்சாரம் மிக சிறப்பா இருக்குங்க. உங்க ராசிக்கு 2-7 ஆகிய இடங்கள்ல செவ்வாய் வர்றாரு. அந்த சாரத்துல வரும்போது குரு சஞ்சரிக்கும் போது உங்களுக்கோ உங்க உடன் பிறந்தவங்களுக்கோ திருமண வாய்ப்பு கை கூடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தன வரவு பார்த்தீங்கன்னா தாராளமாக இருந்துட்டு வருங்க. எந்த காரியத்தை நினைக்கிறீங்களோ அதை அந்த நேரத்தில் செய்ய முடியும். உங்களால் உதாசீனப்படுத்தி விலகி சென்ற உறவினர்கள் ஓடி வந்து ஒட்டி கொள்வாங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் குரு சஞ்சரிக்க போவதால 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாருங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. குருவோட ஆதிக்க காலத்தில் பொருட்கள் சேர்க்க புகழ் கூடும். உடல் நலம் சீராகும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலுங்க. பாக பிரிவினைகள் சுகமாக முடியும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. வசதிகள் பெருகும் நேரம் இது. தொழிலையும் முன்னேற்றம் உண்டு. கரைந்த சேமிப்புகள் ஈடுகட்டுங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஜூன் முதல் அக்டோபர் வரைக்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருக்க போறாரு. கும்பம் மகரம் ஆகிய இரண்டு ராசிகள்லையும் வர்றாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு இனிய காலமே ஆகுங்க. எதை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகைங்க. அந்த பக கிரகங்கிறதுனால அதிக வலிமை இழக்கும். இந்த நேரம் உங்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்க போகுது. பண தேவைகள் உடனுக்குடன பூர்த்தியாகுங்க. அரசியல் ஈடுபாடு இருக்கவங்களுக்கு அனுபவத்தோட வரும் காலத்தை நலமாக்கி கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிற அளவுக்கு முயற்சியில் நீங்களும் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் செய்கிற இடம் வாடகை இடமாக இருந்தால் அதை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி ஏற்படுங்க. திருமண தடை அகலுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. சிறப்பு வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா இல்லத்தில் பூஜை அறையில் குரு பகவான் படம் வச்சு முல்லைப்பூ மாலை சூட்டி கவசம் பாடிட்டு வாங்க. ரொம்ப நல்லது நடக்குங்க. எந்த காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய துதி பாடிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபகாரியங்கள் பேச்சுக்கள் வெற்றி நடை போடுங்க. கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூடும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது முக்கியம். ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தானாகவே வந்து சேருங்க. குடியிருக்கும் வீட்டால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லதுங்க. உறவினர் பகை வளர்த்து கொள்ள வேண்டாம். தாயினோட உடல் நலத்தில் கவனம் உங்களுக்கு தேவை. பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு நல்லதாக நடக்குங்க. ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். நன்றி.